بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. ஒரு சகோதரர் தக்பீரே தஹ்ரீமா உடன் தொழுவது கண்டிப்பா, அப்படி தொழுகவில்லை என்றால் தொழுகை கூடாதா என்பதாக கேட்டிருக்கின்றார். அன்பரே, தக்பீரே தஹ்ரீமா என்பது தொழுகையினுடைய ஆரம்பத்தில் நாம் கட்டக்கூடிய தக்பீர். அதற்கு ஏன் தஹ்ரீமா என்று பெயர்? சாதாரணமாக ஒரு மனிதன் தன்னுடைய சூழலில் எதையெல்லாம் செய்யலாமோ அவைகளெல்லாம் தக்பீர் கட்டியதற்கு பிறகு ஹராமாகி விடுகின்றது. உதாரணமாக பேசுவது ஹராம், சாப்பிடுவது ஹராம், சிரிப்பது ஹராம், அதிகப்படியான செயல்களை செய்வது ஹராம், இவைகளை எல்லாம் இதை ஹராமாக்குவதனால் இதற்கு பெயர் தக்பீர் தஹ்ரீமா. உதாரணமாக எஹ்ராமுடைய ஆடை, எஹ்ராமுடைய ஆடை சில விஷயங்களை ஹராமாக்கிவிடும், ஏழு செயல்களை அதை ஹராமாக்கிவிடும். வாசனை பூசுவது, நகம் வெட்டுவது, தையலாடை அணிவது, மனைவியோடு இச்சை பேச்சுக்கள் பேசுவது என்பதால் இதனால் அதற்கு பெயர் எஹ்ராம். அதுபோல தக்பீரே தஹ்ரீமா என்பது வழமையில் உள்ள சில விஷயங்களை, எப்போதும் செய்யக்கூடியவற்றை ஹராமாக்குவதால் அதற்கு பெயர் தக்பீர் தஹ்ரீமா. இதை கண்டிப்பாக இப்படி தக்பீரே தஹ்ரீமாவுடன் தான் தொழ வேண்டும் என்பது கிடையாது. ஆனால் 40 நாட்கள் யார் தக்பீர் தஹ்ரீமாவுடன் யார் தொழுகின்றார்களோ அல்லாஹ் அவர்களுக்கு நரகத்திலிருந்து விடுதலை பத்திரத்தை கொடுக்கின்றார் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே அதில் முக்கியத்துவம் கொடுப்பது நமக்கு மிகச்சிறந்த ஒரு பழக்கத்தை உண்டு பண்ணும். தொழுகையில் தக்பீரே தஹ்ரீமாவோடு சேரும் பொழுது அந்த தொழுகை உயிரோட்டம் உள்ளதாக மாறும். அந்த தொழுகையிலே நமக்கு வலு கிடைக்கும். அந்த தொழுகையின் மீது நமக்கு ஒரு பிடிப்பு ஏற்படும். எப்போது வேண்டுமானாலும் சேர்ந்து கொள்ளலாம், ஜமாத்தே விட்டதற்கு பிறகு தொழலாம். இவைகள் பேணிக்கை இல்லாத, பேணுதலுக்கு அப்பாற்பட்ட பொதுவோக்கான ஒரு செயலுக்கு நம்மை இழுத்து சென்றுவிடும். எனவேதான் தக்பீரே தஹ்ரீமாவோடு தொழுவது பெரிய நன்மைகளை ஈட்டி தரும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே தக்பீரே தஹ்ரீமாவை விட்டு நீங்கள் தொழுது விட்டதனால் உங்களுக்கு கண்டிப்பாக இமாம் ஜமாத்தில் இமாம் தக்பீர் கட்டும் பொழுது நீங்களும் அந்த தக்பீரோடு சேர்ந்து கட்டவில்லை என்றால் உங்களுடைய தொழுகையே பாழாகிவிடும் என்பது கிடையாது. தொழுகை கூடும், ஏனென்றால் அடுத்தடுத்த ரக்காத்தில் சேரக்கூடியவர்கள் தக்பீர் தஹ்ரீமா இல்லாமல் தான் சேர்கின்றார்கள். எனவே ஜமாத்தில் சேரும் பொழுது, தொழுகையினுடைய ஜமாத்தில் சேரும் பொழுது தக்பீரே தஹ்ரீமாவை விட்டுவிட்டு நீங்கள் சேர்ந்தால் அதனால் தொழுகை பாழாகாது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு.